எனக்கன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஹாப்பி நியூ இயர். புதிய ஆண்டில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் நம்மோடு புதிய கிருபைகளை பொழிய, புதிய கிருபைகளை நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். செய்திக்கு முன்பதாக ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். நம்முடைய திரு அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா அவர்கள் ஏற்றிய ஒரு பாடலை. விட்டு என் கண்ணை அகற்றிடே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைத்தீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைப்பீ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். தேவப்பிள்ளையே, இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே, இந்த வருஷத்தை துவங்கும் பொழுது நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். உங்களை விட்டு என் கண்ணை நான் விளக்க மாட்டேன்ட்டு வரேன். உங்களை விட்டு நான் என் கண்ணை நான் விளக்க மாட்டேன். ஐ வில் நெவர் லீவ் மை ஐஸ், ஐ வில் நெவர் லீவ் மை ஃபோக்கஸ் ஆன் யூ. உங்களை பார்த்து கொண்டிருக்கிறத தவிர நான் வேற எதையும் செய்ய மாட்டேன்ப்பா. ஒரு தீர்மானம் நம்ம எடுப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். இந்த ஆண்டுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டிய வசனம், அல்லது கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம் என்று சொல்ல முடியும். சகரியா 4:6. சகரியா 4:6, இது நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம். செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் உரைக்கிறார். தேவப்பிள்ளை, அந்த வார்த்தை தான் கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டு கொடுத்திருக்கிறார். போன வருஷம் வரைக்கும் நம்ம பலத்தினால நிறைய காரியத்தை யோசிச்சிருப்போம். நம்மளுடைய செல்வத்தினால, நம்மளுடைய திறமையினால அநேக காரியங்களை யோசிச்சிருப்போம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார், ஓம் பலத்தினால அல்ல, ஓம் பராக்கிரமத்தினால அல்ல, என் ஆவியினாலே ஆகும். என் ஆவியினாலே நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன். ஐ எம் கோயிங் டு டூ அ மிராக்கிள். தேவ பிள்ளையே, எப்படி ஆவியினாலே செய்வேனா எப்படி நீங்க யோசிக்கலாம்? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா செருபாபேல். செருபாபேல் என்றால் பாபிலோனில் பிறந்தவன், அல்லது குழப்பத்தின் மகன் என்று அர்த்தம். பாபேல், செருபாபேல். தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்களா? இந்த வருஷம் துவங்கிடுச்சு, நான் என்ன பண்ணுன்னு தெரியலையாண்டவரே. முக்கியமான காரியத்தில் நான் டிசிஷன் எடுக்க திணறுகிறேனே. என்னுடைய திருமண காரியத்தில், என்னுடைய வேலையின் காரியத்தில், ஒரு சொத்தை வாங்குகிற காரியத்தில் நான் இந்த முக்கியமான இந்த ஊழியத்தை நான் செய்யலாமா வேண்டாமா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ குழம்பாத, உன்னை பார்த்து தான் நான் சொல்கிறேன், யாவினால ஆகும். நீ எதை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிற? இந்த காரியத்தை போனால் இது இப்படி ஆகிடுமோ, நீ எதை குறித்து யோசிக்கிற? அந்த காரியத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவியினாலே உனக்கு ஆகும். பட் பை மை ஸ்பிரிட் சேஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆலோசனை உனக்கு நேராக வருகிறது தேவ பிள்ளையே, கலங்காதீங்க. அப்போ குழப்பம், செருபாபேல் என்றால் குழப்பம். குழம்பன அவனை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டாவது, இந்த செருபாபேலை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம்,
அதே 4:9-10 வாசிச்சிங்கன்னா, செருபாபேலின் கையிலுள்ள தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எல்லாரும் சொன்னாங்க இந்த புது வருஷம் ஆரம்பிக்கும் போது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னாங்க, ஆனால் இந்த புது வருஷம் ஆரம்பமே எனக்கு சரியில்லையே பாஸ்டர், நான் கண்ணீரோட தான் ஆரம்பிச்சிருக்கிறேன், வேதனையோட தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். தேவப்பிள்ளை கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? நீ அசட்டை பண்ணாத, இந்த ஆண்டு உனக்கு விடுதலையின் ஆண்டு தான். நீ எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிற ஆண்டு, உனக்கு அற்புதத்தை செய்கிற ஆண்டு. இந்த மாதமே கர்த்தர் இதை உனக்கு செய்கிறார். காரணம், அவருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். யோவான் 3:6 நம்முடைய அருள்நாதர் நிக்கோதேமுவிடம் பேசும்போது சொல்லுகிறார், நிக்கோதேமே, ஆவியினால பிறக்கிறது ஆவியாக இருக்கும். ஒரு சில வீடுகளில் குடிக்கிற கணவர்களால் பிரச்சனை, அல்லது ஒரு சிலருக்கு தன்னால் குடிய விட முடியவில்லையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலருக்கு என்ன, இந்த ஃபோர்னோகிராஃபி அடிக்ஷன், மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன். இன்னும் ஒரு சிலருக்கு எனக்கு இந்த சினிமாவை விட்டு விட முடியவில்லையே அடிக்ஷன், போதை வஸ்துகளை பயன்படுத்தாமல் இருக்க முடியலையே அடிக்ஷன். கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார், God is speaking to you, my son, my daughter. ஆவியினாலே பிறப்பது ஆவியாயிருக்கும். ஐயோ, இந்த தொடர்பை என்னால் விட முடியவில்லையே, உன்னை பார்த்துதான் சகோதரி கர்த்தர் பேசுகிறார், உன்னை பார்த்துதான் சகோதரனை கர்த்தர் பேசுகிறார். ஆவியிலே பிறக்கிறது ஆவியா இருக்கும். ஏன் உன்னால் விட முடியல தெரியுமா? ஏன் உன் வாழ்க்கையில் பிரச்சனை வருது தெரியுமா? உன் மாம்சத்தில் நீ போராடி கொண்டிருக்கிற, யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் யுவர் ஃப்ளஷ், யூ ஆர் ஃபைட்டிங் அலாங் வித் யுவர் ஃப்ளஷ். நோ, யூ கான்ட், உன்னால் முடியாது. கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்யணும்னா ஆவியானவருக்கு ஒன்று விட்டுக்கொடு, ஆவியானவர்கிட்ட விட்டுக்கொடு. ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும். ஐயா, என்ன ஆவியில் பிறக்கிறது? ஆவியில் பிறக்கிறதுனா கர்த்தருடைய வசனம் தான் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. யோவான் 3:6 அருணாதர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரட்டும். வேதாகமத்தின் சத்தியங்கள் உங்களை விடுதலையாக்கட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னாரே. இந்த வார்த்தையின் வெளிப்பாடு நம்மை விடுதலையாக்கும். அனுதினம வார்த்தையை படிங்க, அந்த வார்த்தையின் வெளிச்சம் நம்முடைய இருளை போக்கும். சாதாரணமாக படிக்கிறதுல மெடிடேட் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். தேவப்பிள்ளையே, அந்த வெளிப்பாடு வந்துச்சுன்னா ஒரு செகண்டு போதும் உங்களை விடுவிக்கிறதுக்கு. உங்கள் சூழ்நிலை, உங்கள் அடிக்ஷன் மாற ஒரு செகண்டு போதும். இன்னும் 6 குடிய விட்டுருவோம் முடியாது, உங்களால் 6 முட முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்த 6 நீங்கள் ஆல்ரெடி ஆகிடுவீங்க. எங்கள் சபையில் குடி கடுமையாக இருந்த எத்தனையோ பேர் கர்த்தர் விடுவித்திருக்கிறார். 28 குடித்தவங்க, 45 குடித்தவங்க, 8 குடித்தவங்க, எல்லாரையும் கர்த்தர் விடுவித்திருக்கிறார். இன்றைக்கி அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார், த சேம் காட் ஸ்பீக்கிங் டு யூ. இப்போ கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலையை மாற்றுவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவர். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எதெல்லாம் ஆண்டவரே விடுதலை இல்லாமல் இருக்கிறதோ அந்த காரியத்தில் இப்பொழுது நீர் அற்புதம் செய்வீராக. இப்பொழுதே நீர் அதிசயத்தை செய்வீராக. இப்பொழுதே நீர் இறங்குவீராக சுவாமி. இந்த ஆண்டு ஒரு விடுதலையின் ஆண்டாக, இந்த ஆண்டு ஒரு வல்லமையின் ஆண்டாக, இந்த ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டாக மாறட்டும். ஆசீர்வதியம்ப்பா, பெரிய காரியங்களை செய்யும். விடுதலை தாங்க, பாவ பழக்க வழக்கத்தில் இந்த பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை விடுவீங்கப்பா. பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துங்கப்பா. குடிக்கு அடிமையானவங்களை விடுவீங்கப்பா. பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துங்க. உங்கள் வார்த்தை உட்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை விட்டு வச்சுட்டாரு. பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. God bless you. Bye-bye.